அனைவருக்கும் வணக்கம். கொரோனா சூழ்நிலையில் சார்ட்டர் ஃபிளைட் பயணம் குறித்து விளக்குகிறது இந்த சிறப்பு தொகுப்பு. ரியாதில் உள்ள தமிழ் சங்கமானது ரியாதில் சிக்கி தவிக்கும் தமிழர்களை தங்கள் சொந்த நாட்டிற்கு அழைத்து வர தனி விமானம் ஒன்றை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்தது. ரியாத்திலிருந்து திருச்சிக்கு இன்னைக்கு கிளம்புறதாட்டு இருந்தது. அப்புறம் இப்போ ஏர்போர்ட் கிளம்பி போயிட்டு இருக்கோம். 2 மணிக்கு ஃப்ளைட்னு சொன்னாங்க. அப்புறம் இது டெர்மினல் 1 சொன்னாங்க. முதல்ல டிக்கெட்ல எல்லாம் டெர்மினல் 1 தான் போட்டிருந்து. ஆனால் இப்போ இடையில மெசேஜ் அப்டேட் பண்ணி இப்போ 2க்கு போங்க, 1ல என்னவோ வந்து வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால இப்போ ஏர்போர்ட்டு டெர்மினல் 2க்கு ரியாத் போயிட்டுருக்கோம். இனி அங்கேருந்து என்னெல்லாம் நடக்குன்னு சொல்லிக்கிட்டு நான் உங்களோட எல்லாத்தையும் அப் டு டேட் பண்ணுறேன். ரியாத் தமிழ் சங்கமானது இந்த விமான பயணத்திற்கு ஸ்பைஸ்ஜெட் விமான நிறுவனத்தின் விமானம் ஒன்றினை சார்ட்டர் செய்திருந்தது. இந்த விமானத்தில் பயணிக்க 2750 ரியால் கட்டணம் வசூலிக்கப்பட்டது. இதில் 7 நாட்கள் தனிமைப்படுத்தலுக்கான ஹோட்டல், 7 நாட்களும் ஊன்று வேளை உணவு, ஏர்போர்ட்டிலிருந்து செல்வதற்கான போக்குவரத்து வசதி, 2 கொரோனா பரிசோதனைகள் உள்ளிட்டவையும் இந்த கட்டணத்தில் அடங்கும். இந்த விமானமானது 18/7/2020 சனிக்கிழமை அன்று 2 மணிக்கு ரியாதிலிருந்து புறப்பட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நமக்கு COVID-19 இக்கட்டான சூழ்நிலையில் சார்ட்டர் ஃபிளைட்டில் பயணம் எப்படி இருந்தது என்பது குறித்த தகவல்களை அளித்த பயணி தங்கியிருக்கும் இடத்திலிருந்து ரியாத் விமான நிலையம் சென்றடைந்தார். அங்கு பயணிகளின் கூட்டம் அதிகமாகவே இருந்தது. ஒவ்வொரு பயணியாக லக்கேஜ் போடுவதற்கு உள்ளே சென்றனர். அங்கு ரியாத் தமிழ் சங்கத்தின் நிர்வாகிகள் பல இன்னல்களையும் கடந்து தமிழ் மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தனர். பயணிகள் லக்கேஜ் போட்ட பின்பு பாஸ்போர்ட் செக்அப் முடிக்கப்பட்டு அவர்கள் அனைவரும் சரியாக வந்துள்ளார்களா என்று கணக்கெடுக்கப்பட்டு விமானத்திற்காக காத்திருக்கும் இடத்தில் அமர்த்தி வைக்கப்பட்டனர். பின்பு விமானமானது 2 மணிக்கு ரியாதிலிருந்து கிளம்பும் என்று பயணிகளுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் கொடுக்கப்பட்டிருந்த நேரத்திற்கு முன்பாகவே பயணிகள் அனைவரும் வந்துவிட்டதால் 12:30 மணிக்கு போர்டிங் ஆனது திறக்கப்பட்டது. சுமார் 1:15 மணியளவில் விமானத்திற்குள் ஏற அனைத்து பயணிகளும் அனுமதிக்கப்பட்டனர். முக்கியமாக பயணிகள் விமானத்திற்குள் ஏற்றப்படுவதற்கு முன்பு முகக்கவசம் அடங்கிய மெடிக்கல் கிட்டானது அனைவருக்கும் வழங்கப்பட்டது. 2 மணிக்கு கிளம்பும் என்று அறிவிக்கப்பட்ட விமானம் பயணிகள் அனைவரும் விரைவாக வந்த காரணத்தினால் 1:25 மணிக்கே கிளம்பிவிட்டது. பயணிகள் அனைவரும் பல இன்னல்களையும் தாண்டி சொந்த ஊருக்கு வந்தடைந்து விடுவோம் என்ற நம்பிக்கையை மனதில் இருத்தி பயணத்தை வெற்றிகரமாக துவங்கினர். அவ்வாறே விமானம் திருச்சி விமான நிலையத்தை வந்தடைந்தது. அப்போது சரியாக இந்திய நேரப்படி 9:00. அதன் பின்பு பயணிகள் அனைவருக்கும் ஒரு படிவம் வழங்கப்பட்டது. அந்த படிவமானது பயணிகளால் நிரப்பப்பட்டு கொரோனா பரிசோதனைக்கு முன்பு நடைபெறும் டெம்பரேச்சர் செக்கப்பிற்காக கொடுக்கப்பட்டது. அவர்கள் அதில் டெம்பரேச்சரின் அளவை குறிப்பிட்டு பயணிகளிடம் திரும்பவும் கொடுத்தனர். இந்த செயல்முறைகள் முடிந்தவுடன் மற்றொரு படிவம் பயணிகளிடம் கொடுக்கப்பட்டது. அந்த படிவத்தில் விமான நிலையத்தை விட்டு வெளியேறியவுடன் எங்கு தங்குவீர்கள் போன்ற பல கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. அதில் 7 நாட்கள் கட்டாயம் தனிமைப்படுத்தலில் இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன்படி அந்த படிவத்தையும் பயணி நிரப்பி விமான நிலைய ஊழியரிடம் கொடுத்தார். அதன் பின்பு லக்கேஜ் செக்ஷனில் லக்கேஜ் வந்து கொண்டிருந்தது. அந்த லக்கேஜை எடுத்து வெளியே வந்த பிறகு முழு கொரோனா பரிசோதனை, அதாவது PCR டெஸ்டானது பயணிக்கு எடுக்கப்பட்டது. அதன்பின் பயணிகள் அனைவரும் தங்களது லக்கேஜுடன் ரியாத் தமிழ் சங்கம் ஏற்பாடு செய்த ஹோட்டலுக்கு செல்ல பேருந்தானது தயாராக நின்று கொண்டிருந்தது. இதில் எதிர்பாராத விதமாக பல பயணிகளுடைய லக்கேஜுகள் கிடைக்கவில்லை. அது எங்கு சென்றது என்பது குறித்த எந்த ஒரு தகவல்களும் தெரியவில்லை. ஆனால் விமான நிலைய அதிகாரிகளிடமிருந்து 1-2 நாட்களில் பயணிகளின் லக்கேஜ் கிடைக்கும் என்ற அறிவிப்பு வந்தது. அதன்பின் பயணிகள் அனைவரும் பேருந்தில் ஏற்றப்பட்டு 7 நாட்கள் தனிமைப்படுத்தலுக்காக திருச்சியில் இருக்கும் ஹோட்டல் ஃபெமினாவில் தங்க வைக்கப்பட்டார்கள். அங்கு ரியாத் தமிழ் சங்கத்தினர் கூறியது போலவே 3 வேளை உணவும் தங்கு இடவசதியும் பயணிகள் அனைவருக்கும் செய்து தரப்பட்டது. ஒரு ஹோட்டல் அறையில் 2 பயணிகள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்.
உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் தமிழ் நியூஸ் சேனலோட முக்கிய செய்திகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை.